Hi friends, welcome back to HNK Soul Sister Vlog. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பட்டர் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்டியா சூப்பரா இருக்கும். இதோட ரெசிபியை ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். வாங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுல்ல 1/2 கிலோ சிக்கனை சேர்த்துறலாம். நான் சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க வேணும்னா போன்லெஸ் சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். இது கூட நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். 1/4 கப் தயிர் சேர்த்திருக்கேன். இது வந்து 150 கிராம் வரும். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலா சேர்த்துக்கோங்க. அடுத்து गरम मसाला 1/4 टेबल स्पून சேர்த்துக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமா கஸ்தூரி மேத்தியை இது கூட சேர்த்துக்கறேன். கொஞ்சம் நல்லா கையிலே கொஞ்சம் நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது போடுறதால இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும். அடுத்து 1/2 லெமன் ஜூஸ் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா mix பண்ணி விட்டுறலாம். இத வந்து நல்லா mix பண்ணிட்டு இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பை இது கூட சேர்த்துறலாம். உப்பு சேர்த்துட்டு திருப்பி ஒரு வாட்டி எல்லாம் நல்லா mix பண்ணி விட்டுட்டு இத வந்து 1 hourக்கு நல்லா ஊற வெச்சிரலாம். நல்லா ஊற வெச்சோம்னா தான் நமக்கு டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும். உங்களுக்கு டைம் இல்லனா ஒரு 1/2 hour இல்ல 15 minutes போல கூட நீங்க ஊற வச்சிரலாம். இது ஒரு பக்கம் ஊறட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதுல நான் இங்க வந்து 2 தக்காளியை இது கூட சேர்த்துக்கறேன். சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்க. நம்மளோட டொமேட்டோ பியூரி ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு pan எடுத்துக்கலாம். panல 1/2ல இருந்து 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் கூட கொஞ்சமா oil சேர்த்துக்கலாம். வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லனா ஃபுல்லாவே நீங்க பட்டரே கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா உருகட்டும். நான் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கறேன் இது கூட. இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தூர தூரமாவே போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம panலயே தான் வேக வைக்க போறோம். இது வந்து ஒரு 1/4 பாகம் நமக்கு நல்லா வேகணும். இது வந்து டோட்டலா ஒரு 15 minutes ஆகும். மீடியம் ஃப்ளேம்ல வெச்சிட்டு இத வந்து நம்ம வேக வச்சி எடுத்துக்கலாம். பாருங்க கொஞ்சம் தூர தூரமாவே இருக்கட்டும். இது வந்து நடுல ஒரு வாட்டி திருப்பி விடுங்க. ரெண்டு பக்கமும் நல்லா நமக்கு வேகணும். அதனால ஒரு வாட்டி மெதுவா திருப்பி விட்டுறலாம். சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லா வேகணும். இந்த பட்டர் ஆட் பண்ணிருக்கிறதுனால டேஸ்ட் வந்து நமக்கு இன்னும் நல்லா சூப்பரா இருக்கும். அதனால தான் இதோட பேர் வந்து பட்டர் சிக்கன்ன்றது. இப்போ பாருங்க இது ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கேஷுவை கொஞ்சம் ஊற வச்சு பேஸ்ட் அரைக்க போறேன். அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா சுடு தண்ணி ஆட் பண்ணிட்டு இது வந்து 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இங்க வந்து 15 to 20 முந்திரியை சேர்த்துருக்கேன். நம்ம ஊற வச்சு அரைக்கிறதுனால நம்மளுக்கு நல்லா நைஸா வரும். அதனால தான் நம்ம ஊற வச்சு அரைச்சிக்கலாம். பாருங்க இது அரைச்சி வச்சிருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ pan எடுத்துக்கலாம். panல பட்டர் சேர்த்துறலாம். திருப்பி 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துறலாம். சேர்த்துட்டு 1 பட்டை சேர்த்துறலாம். அடுத்து 3 லவங்கம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 பச்சை மிளகாவை நான் லைட்டா கட் பண்ணி போட்டுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் பாருங்க இது பொரிஞ்சிடுச்சு. இப்போ இது கூட அரைச்சி வச்சிருக்க டொமேட்டோ பியூரிய சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல இது வந்து ஒரு 2 minutes நல்லா கொதிக்கட்டும். இப்போ சில்லி பவுடர் சேர்த்துடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துடலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துடலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம அதுல உப்பு சேர்த்துருக்கிறதுனால இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து ஒரு 1 minute நல்லா இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இது கொதிச்ச உடனே நம்ம ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேம் பண்ணிடலாம். இல்லைனா ஃப்ளேமை கூட நீங்க ஆஃப் பண்ணிருங்க கேஷு ஊத்துறப்ப, இல்லைனா நம்மளுக்கு அடி பிடிச்சிரும். லோ ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம கேஷு பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம்.
கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. திருப்பி இது வந்து ஒரு 1 மினிட்க்கு நல்லா கொதிக்கட்டும். இது கூட நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நான் ஃபுட் கலரை வந்து கொஞ்சம் தண்ணியில் கலந்து சேர்த்துருக்கேன், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம், இது ஆப்ஷனல் தான். இப்போ 1/4 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வந்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை சேர்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணியிருக்கிறப்ப கொஞ்சம் சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ கொஞ்சமாக சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது வந்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சிக்கனை மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து இன்னொரு 2 மினிட்ஸ்க்கு இது வந்து வேகட்டும், அவ்வளோதான். இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, பட்டர் சிக்கன் வந்து. இந்த பட்டர் சிக்கன் வந்து ரசம் ரைஸுக்கு, சாம்பார் ரைஸ்க்கெல்லாம் கூட நல்லாயிருக்கும். இதுவே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா சப்பாத்திக்கெல்லாம் கூட சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.